ஜென்மத்தை கடத்தேற்றும் வழிமுறையை ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இந்த சங்கம் உயர்ந்த சங்கம், உயர்ந்த தலைவன், உயர்ந்த தலைவன், உயர்ந்த தலைவன் முருகப்பெருமான். அவன் கீழே நம்ம தொட்டு செய்றான். அவனுடைய திருவடிக்கே நான் கொத்துடுமை. இல்லை இல்லை, உங்கள் திருவடிக்கு நான் கொத்துடுமை. ஐயா, வருங்காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தொண்டனாக இருப்பேன். உங்களுக்கு தொண்டனாக இருப்பேன் ஐயா. இதை புரிஞ்சுக்க என்ன, கொஞ்சம் கூட கழகம் ஒரு கண்டுக்கு திரியோட மாத்திருக்காரு சொல்ல சத்திய வாக்குது. தொண்டனுக்கு தொண்டனாக இருப்பேன், தொண்டனுக்கு தொண்டனாக இருப்பேன். சத்திய வாக்குது கொண்டு செய்தால் பார்த்துக்கிட்டே இருப்போம். நோக்க வேணாம் ஐயா, நான் ஜென்மத்தை கிடைச்சேன். அது வேணும் இது வேணும், நான் ஜென்மத்தை கிடைச்சிட்டு வந்திருக்கப்பாயா. எதை கைத்து கொடுத்தான் சொல்லிக் கொடுப்போம். வேற ஒன்றும் வேணாப்பா. தினம் தினமும் முருகா, நீ பெற்றே பேர் தெரியும் பிறந்தாய். அந்த வாய்ப்பை கொடுப்பா. நீயோ ஆற்றல் பொருந்தியவன். உன்னுடைய பாதமே ஒரு சுண்டு வர்றதுக்குள்ள இடதுகளுக்கு சுண்டு வர, அது 100 கோடி காம மன்மதனால் சுண்டு வர்றது. இடதுகால் சுண்டு வர, அது 100 கோடி மன்மதன் அழகுள்ள. ஏன் மன்மதன் சொல்லாலே அழகுள்ள அவர் சுண்டு வரல அப்படின்னு உடம்பு விடுறாரு. தக 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 தகது. அடி, நீயும் மனுஷன் இல்லப்பா. பல கோடிக்குள் பாடுபட்டா பிள்ளைங்க, பாடுபட்டு பாடுபட்டு தேடுற உணவு, எந்தெந்த உணவு சாப்பிடணும் அதுக்கு பட ஜென்மங்கள். அப்ப கூறு பறவை செத்துட்டோம். பெருமை இப்படி சொல்ல முடியும். பெருமைக்குரிய வந்து விட்டு பெருமைக்குரிய வந்த ஒரு முறை முருகான உலகத்தில் முருகான் ஒரு கடம்ப நேரம் வரமாட்டேன். ஏன்னா என் உடம்பு பார்க்க முடியாது, கழிக்க முடியாது. ஒளி பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு தீபத்தை வச்சு ஓம் சரவண ஜோதி ஓணும். தீபத்தில் நேரம் வரமாட்டானே, என் உன்னை பார்க்க வர முடியாது. உடைய கண்ணு தாங்க சக்தி உனக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு முறை என்ன, நான் ஜோதியில் இருக்கிறேன், என் உடம்பை பார்க்க வர முடியாது. தக தக தகன ஆகிய சூரியன் பிரகாசம், ஆகிய சூரியன் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான். ஆனால் என்னை காண விரும்பினால் ஜோதி ஏற்றி வச்சுங்க. ஓம் சரவண ஜோதி ஏனும் ஓணுமோ, ஓம் சரவண ஜோதி ஏனும் ஓணுமோ, ஓம் சரவண ஜோதி ஏனும் ஓணுமோ. அவர் சொல்லி நான் ஜோதி ஜோதியை ஏற்படான். வருங்காலம் இதுதான் நிற்கும். எல்லா வழிபாட்டிலையும் இதான் நான் வரமாட்டேன். ஆனால் உனக்கு உனக்காக வருகிறேன், உனக்கு வாய் சொல்லி தரேன். ஒரு ஆசியம் நான் விரும்பினால், நீ என்னை விரும்பினால், உன் ஆட்சி என் ஆட்சி பெற விரும்பினால் ஜோதியத்துவை ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போட்டு சொல். ஓம் முருகப்பெருமான் தீர்த்து சொல்லான் சரி. ஓம் சரவண ஜோதியை நம்பணுமோ, ஓம் சரவண ஜோதியை நம்பணுமோ, ஓம் சரவண ஜோதியை நம்பணுமோ. முருகா முருகா முருகா, நீ பெற்ற பேருமை தெரியும் பெருந்தாய். பெற்ற பேருமை தெரியும் பெருந்தப்போ கல்விக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், ஆற்றல் கொண்டவன். அவனால் எத்தனையோ பேர், 9 கோடி பேர் ஞானியிருக்கான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.